வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க. குரு திருவடி சரணம். யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோயில் வாயிலாக உளநல நிகழ்ச்சியில் டான் டிவி அன்பர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன். இன்று நம்முடைய பதிவுகளை பற்றி பார்ப்போம். ஒரு உயிரினம் உருவாகும் போது இரண்டு பதிவுகள் உருவாச்சு. ஏன்னா காற்றாகட்டும், நீராகட்டும், மண்ணாகட்டும், அது எல்லாமே இறைநிலையின் எழுச்சி தான். இறைநிலை அதுவாக எழுச்சி ஆகிட்டே வருது. அப்போ ஒரு உயிரினம் வரும்போது ஒரு உயிரினத்தான் இறைநிலையில் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் உயிரினத்தை உருவாக்கும் போது இறைநிலை இரண்டு பதிவுகளை உயிரினத்தை கொடுத்துட்டாங்க. என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உயிரினமும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தன்னை பாதுகாத்துக்கிற பொறுப்பு அந்த உயிரினத்துக்கிட்டே ஒப்படைச்சிருது இறைநிலை. அடுத்தது, தன்னை போல ஒரு உயிரினத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய பதிவு. இந்த ரெண்டு பதிவும் இறைநிலையால் ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் வந்த பதிவுகள். அப்போ இந்த ரெண்டு பதிவின் எழுச்சி தான் இன்னைவரிலும் இருக்குது. இது கூட இன்னும் மேலே பதிவுகள் வந்துச்சு. எப்படிங்க, நம் முன்னோர்கள் செய்த அத்தனை நல்ல காரியங்கள், தீய காரியங்கள் எல்லாமே நம்முடைய கருத்தொடராக, வித்து தொடராக நமக்கு வந்திருக்கு. இப்போ மாவெதை போட்டால் மாமரம் முளைக்கும். அப்போ நம் முன்னோர்கள் செய்த செயல்கள் அத்தனையுமே அவங்க வித்தில் இருக்குது. அந்த வித்தின் மூலமாக வந்த எனக்கு என் முன்னோர்கள் கொடுத்த பதிவுகளும் எங்கே இருக்குது. அன்று முதல் கொண்டு அந்த பதிவு தான் எனக்கு எண்ணங்களாக வருது. அப்போ அந்த எண்ணத்தின்படி தான் என் வாழ்க்கை அமைகிறது. அப்போ நான் செய்யக்கூடிய செயலுக்கு ஒரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராப்த கருமம். சஞ்சிச்ச கருமத்தின் எழுச்சியே என்னிடத்தில் பிராப்த கருமமாக முடிகிறது. இப்படி நான் முன்னோர்கள் கொடுத்த எண்ணத்தின் மூலமே நான் வாழ்ந்து கொண்டு இருந்தால் அப்போது என்னுடைய எண்ணம் எப்போ எழுச்சி ஆகும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கணும். இப்படி சிந்திப்பதற்கு தான் குருக்கள் வேணும். குரு என்றால் என்னவென்றால், குரு என்றால் இருள் அர்த்தம். அப்போ ரூ என்றால் வெளிச்சம் என்று அர்த்தம். அப்போ குரு என்றால் இருள் என்றும் அறியாமை, நம்ம கிட்ட இருக்கிற அறியாமையை போக்கி வெளிச்சம் என்ற அறிவு விளக்கை ஏற்றுவது. இப்போ நாம நம்முடைய அறிவை ஆராய்ச்சி செய்யணும். அப்போ நம்மகிட்ட வரக்கூடிய எண்ணங்கள் நம்மளுடையதல்ல, முன்னோர்கள் கொடுத்த பதிவின் எழுச்சியே என்னுடைய எண்ணங்கள். இப்போ நான் எதை சரி செய்யணும், எண்ணத்தை சரி செய்யணும். அப்போ ஒவ்வொரு எண்ணத்தையும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த எண்ணத்தை நடைமுறைப்படுத்தினால் இது எனக்கு நல்லதா, சமுதாய நல்லதா, என் குடும்பத்திற்கு நல்லதா, நீ சிந்திச்சு ஒரு எண்ணத்தை செயலுக்கு கொண்டு வரும். அதுதாங்க என்னுடைய பிராப்த கருமம். சரிங்களா, இப்படி மூன்று இருக்குது. இப்போ பாருங்க, என் முன்னோர்கள் ஒரு பதிவு கொடுத்தாங்க, அது என்கிட்ட எண்ணமா வந்துச்சு. நான் ஒரு குருவின் துணையோடு அந்த எண்ணம் தவறு, இந்த எண்ணத்தினால் எனக்கும் நன்மை அல்ல, என் குடும்பத்திற்கும் நன்மை அல்ல, சமுதாயத்திற்கும் நன்மை அல்ல அப்படின்னு சொல்லும் போது இந்த எண்ணத்தை இதோடு முடித்துக் கொள்கிறேன், இது என்னுடைய எண்ணம் அல்ல. அப்ப என்னுடைய எண்ணம் என்ன, நல்ல செயல் செய்வது, ஒரு குருவின் வழிகாட்டுதலோடு நல்ல செயல்கள் செய்வதுதான் என்னுடைய பதிவு. இப்ப பாருங்க, முன்னோர்கள் கொடுத்த பதிவை நான் மாத்துறேன். அவங்க ஒரு பழக்கத்தை ஒரு பழக்கமாக ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க, அது அறியாமையில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ நான் அறியாமை போக்கி அருள் அறிவோடு வெளிச்சத்தில் நான் இருக்கிறேன். இப்போ அந்த பதிவை நான் மாற்றிக்கிறேங்க. அப்போ பாருங்க, இன்னே வரலும் விலங்குகள் வரையிலும் அவங்கவுங்க எப்படி ஆரம்ப கால வாழ்க்கை இருந்துச்சோ அதே போல தான் இன்னைக்கு ஒரு பறவையும் இருக்குது, ஒரு விலங்கும் இருக்கும். ஆனால் மனிதன் மட்டுமே தன்னுடைய பதிவுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை இருக்குங்க நம்மக்கிட்ட. அப்போ இப்போ புரியுதுங்களா, முன்னுகரல் கொடுத்த பதிவின்படி வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் இப்போது அது சரியா தவறா என்று பகிர்ந்து பார்த்து என்னுடைய தவறுகளை திருத்தம் செய்து கொண்டு நல்ல பதிவுகளை நான் மேல் பதிவுகளாக போட வேண்டும். அப்போ நல்ல பதிவுகளை மாற்றக்கூடிய வல்லமை என்னிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு பதிவுகளையும், ஒரு பழக்கத்துக்கும் ஒரு விளக்கம் நம்மளுக்கு இருக்குதுங்க. இந்த பழக்கம் எந்த ஒன்று செய்ய சொன்னார், ஒரு பழக்கத்தின் பேர் வந்துச்சுன்னா இது எதுக்காக செய்ய வேண்டும், இது ஏன், எதற்கு நம்ம செய்யணும், இது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன், எதற்கு, ரெண்டு கேள்வி கேளுங்க. அப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். அப்போ பழக்கத்தை விட்டுட்டு விளக்கத்தின்படி வாழும்போது நம் மேல் பதிவு செய்யலாம். அப்போ நம்முடைய பதிவுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை மனித இனத்துக்கிட்ட மட்டுமே இருக்கு. மனிதனுக்கு மட்டுமே நம்ம பதிவுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை இருக்குது. அப்போ நம்முடைய தீய பதிவுகளை, முன்னோர்கள் கொடுத்த பதிவுகளை போக்கி நல்ல பதிவுகளை, பிராப்த கர்மத்தை நல்லபடியாக செய்து வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடைய வேண்டும் என்பது வாழ்த்திக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.